நான் சென்னையில் ஆரம்பித்து காஞ்சிபுரம் போய் செங்கல்பட்டு வந்து திருவள்ளூர் போகிற வரைக்கும் பார்த்து 12 ஆயிடும். அதெல்லாம் இப்போ வந்தப்போ இப்போ இல்லை, 2000 நான் அது தலைவராக இருந்தேன். இப்போது காலத்தின் கட்டாயம் மறுபடியும் ஆகியிருக்கேன். அது ஒரு பெரிய சிறப்பு இல்லை, ஆனால் அது ஒரு வேதனை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழந்து சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், எங்குள்ள தமிழரெல்லாம் ஒன்றாதல் கண்டே. தமிழை ஒன்றா சேர்ந்தால் பகைவரெல்லாம் ஓடிடுவான், ஆனால் பகைவனை வரவேற்கிற நாளாக போச்சு. இது தெற்கத்தி வீரன் நல்ல தமிழ் பெயர். நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது தமிழில் பெயர் கேட்டு. தமிழில் என்ன பஞ்சம் வந்ததுன்னு தெரியல, நிறைய இங்கிலீஷ் பேராக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க இஷ்டம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இந்த கொஞ்சம் தமிழை விரும்புவர் தாயை மறக்கவர் மறக்கவங்க மாதிரி, தமிழை விரும்பாதவன் தமிழில் பெயர் வைப்பாவது தாயை மறப்பானா? தாயை மறக்கக்கூடாது, அதுபோல் தமிழை மறக்கக்கூடாது. தமிழுக்கு விரோதிகள் எங்கே இருந்து வந்தாலும் அவனை அடித்து நொறுக்கி தூக்கி எறிய வேண்டும். தமிழருக்குள்ளே விரோதிகள் இருக்கக்கூடாது. தமிழ் வாழ்ந்தால் தமிழர் வாழ்வார்கள், தமிழகம் வாழும், ஏன் இந்தியாவே வாழும். ஆக இன்றைக்கு அருமை தம்பி நடிகர் பரணி, தரணி போற்றும் பரணி, அவர் என்னுடைய ஃபேனுன்னு சொன்னார். சில நேரம் காற்று ஃபேன்லேருந்து காற்று சூடாக வரும், சில நேரத்தில் கொஞ்சம் குளிர்ச்சியாக வரும். யார் நல்லது பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் குளிர்ச்சியான காற்று வரும். யார் திரையுலகை கெடுப்பதற்கு மறைமுகமாக அல்லது நேரடியாக பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சூடான காற்று வரும். இல்லை என்றால் மனிதனே இல்லை. தவறு பண்ணுறவங்கள்ட்ட சோப் போட்டு 4 காசு வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா அது காசே இல்லை, அது சாப்பிட்றது சாப்பாடே இல்லை. இப்போ பாருங்க, சாவை வைத்து யூடியூப்ல பழகிறாங்க சில பிணந்தின்னி பேய்கள். சாவை வைத்து ஒரு யூடியூப்ல பேசி வெளிப்படையாக சொல்றேன், நான் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணதுலேருந்து 4 மாதம் அடங்கிறேன். 4 மந்த்ஸ் பெருசாக ஒன்றும் யார் எந்த தாய்மார்களையோ நடிகைகளையோ தாக்கலை, தப்பான செய்திகளை சொல்லலை. சரி, சந்தோஷமாக ஏதோ அருமை சகோதரர் கொஞ்சம் நிறுத்திக்கிட்டாரு தாய்மார்களை வேதனைப்படுத்தலன்னு பார்த்தா, மீனா அவருடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டார். இயற்கை காலம் நம்மளை கூட வாழ போகிறதில்லை, எந்த நாளும் முடிய போகுது. இறைவன் பிறக்கிற நேரத்தையும் நிமிடத்தனை எப்படி முடிவு செய்தாரோ அதே போல இறக்கிற நேரமும் முடிவாகிவிட்டது. அதான் வள்ளுவன் சொன்னான், வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாக்கும் துய்த்தல் அன்று. அது என்ன பேச்சு! இறைவன் வகுத்தானோ அதிலிருந்து 1 இன்ச்சு கூட மாறாது, 1 நிமிடம் கூட தள்ளி போகாது. அதுக்கு போய் எப்படி இறந்தார், எப்படி இருந்தார், என்ன ரகசியம்? மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை வெளியிடவில்லை, என்ன மர்மம்? டே, மெடிக்கல் சர்டிஃபிகேட் வெளியிடறான் உள்ள உனக்கு என்னடா? பாவம், அந்த மிகப்பெரிய கலைஞர் அந்த மீனா. ரஜினிகாந்த் படம் வாக்கு சின்ன என்ன அன்புள்ள ரஜினிகாந்த் குழந்தை ஆரம்பித்து பெரிய நடிகையாகி தமிழக மக்களை மகிழ்வித்து தெலுங்கு மலையாளம் எல்லா மொழியும் மிகச்சிறந்த நடிகன் பேர் எடுத்த ஒரு அடக்கமான சகோதரி. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அடக்கமான சகோதரி. அது ஆடி இருந்ததுன்னா நான் அப்படி பேச மாட்டேன். ஏன்னா நான் டபுள்ஸ்னு 2000 ஒரு படம் எடுத்தேன். அதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, அந்த படத்தில் தான் இந்த பையன் இருக்கான, இவன் இது இருக்கான என் தம்பி, அவனை இசையமைப்பாளர் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். நடிகர் பாண்டியராஜ் சொல்கிறார், ஒரு தம்பி சின்ன பையனா அவர் இசையமைப்பாளர் போடுவேன்னு. என்ன பாண்டி எப்படி போடுறது, அதுக்கு என்ன வரலாறுன்னு. தேவா தேனிசை தென்றல் தேவாவுடைய மகன். ஐயா போட்டுக்கலாம்ப்பா, நம்ம பிள்ளைப்பா, நம்ம குடும்பத்து பிள்ளைப்பா போட்டுடலாம்ப்பா, தேவா என் தம்பி அப்படின்னு முதல் இனிமையான பாடல். டபுள்ஸில் பிரபுதேவா மீனா, விவேக்கு மணிவண்ணன் சரளா எல்லாரும் இருப்பாங்க. அந்த படத்தில் எனக்கு அந்த பிள்ளை ஒத்துழைச்சிருக்க மீனா, எனக்கு மட்டும் இல்லை எல்லா ப்ரொடியூசரும் எல்லா படங்களையும் அடக்கமாக அன்பாக பழகி நடித்து கொடுத்த
ஒரு நல்ல தமிழ் நடிகை, அவங்க வாழ்ந்து கொஞ்ச காலத்தில் புருஷனுக்கு 49 வயசு 45 வயசுன்னு சொன்னாங்க. ஒரு குழந்தை, அதுவும் நடிகையாச்சு. நான் டபுள்ஸில் அந்த பிள்ளையோட மீனாவோட பழகினேன். ஒரு 3 மாதம் ஷூட்டிங் விட்டு விட்டு. அதுக்கப்புறம் நான் பாஸ்கர் ஒரு ராஸ்கல், பாஸ்கர் ராஸ்கல்னு ஒரு படம் ஆக்ட் பண்ணேன். அந்த படம் திருவனந்தபுரத்தில் ஷூட்டிங். அதில் அரவிந்த சாமி பொண்ணாக இந்த பொண்ணு மீனா பொண்ணு நடிச்சது. அப்போ மீனா தான் கூட்டிகிட்டு வரேன். 5 நாள் அந்த ஷூட்டிங்கில் இருந்தேன். இந்த குழந்தையோட மீனாக இருந்து அப்போ பழகினேன். அவ்வளோதான். அப்புறம் அந்த பிள்ளையை பார்க்கவே இல்லை நான். இப்போ திடீர்னு ஒரு செய்தி, கணவன் இறந்து விட்டான். பெரிய வயசு, பூதாட்டியும் இல்லை. இடைக்கால வாழ்க்கை இன்னும் தொடர வேண்டிய காலம். அது அதற்கிட்ட அந்த குழந்தைக்கு ஒரு தந்தை இல்லை, மீனாவுக்கு ஒரு கணவன் இல்லை. கலை உலகமே அழுகிறது. நல்ல பிள்ளை, அதை ஒருத்த மட்டும் இதை வச்சு வியாபாரம் பண்ணு. அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை ஏன் தெளியிடவில்லை? உனக்கு என்னடா, உனக்கு என்ன, அடக்க மாட்ட, நல்லதில்லை. அடுத்தவங்க சாவில் போய் பிணம் வியாபாரம் பண்ணாத, பணம் வேணுன்றதுக்காக. எச்சரிக்கையாக சொல்கிறேன், பிளட்டி என்னமோ இந்த நேரத்தில் வந்துருச்சு. ஏன்னா என் ப்ரொடியூசர், எங்கள் ஃபங்க்ஷன் இது. ஏன்னா தவறு செய்கிறவங்களை விடக்கூடாதுங்க. நான் கமிஷனர், காவல்துறை கமிஷனரை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நான் வந்து கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். இன்ன வரைக்கும் ஒரு நடவடிக்கை காவல்துறை எடுக்கலைன்னா என்ன அர்த்தம்? இப்படிப்பட்ட கெட்டவன், அடுத்தவன் பொம்பளைங்களை, நடிகைகளை, அடுத்தவன் மனைவி, நீ பார்த்து பேசிக்கிட்டே இரு. நாங்கள் நடவடிக்கை மட்டும் இன்னும் பேசுவான், பணத்துக்காக என்ன ஒன்றா பேசுவான். இப்போ நான் அதையெல்லாம் கண்டிக்கிறேன். எல்லாரும் நடிக்க முடியாது. ஏன் இதோ ஜாக்குவார் தங்க இந்த மேடையில் தான் அடித்து பேசினார். ஒரு முறை அவனை தான் பேசினார், வாடான்னார் இந்த மேடையில். அவர் வாய மூடிட்டார். எவனாயிருந்தாலும் சரி, தாய்மார்களையும் நல்லவர்களையும் புண்படுத்துவது மிகப்பெரிய பாவம் என்பதை எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். இந்த படம் மிகச்சிறப்பாக எடுக்கப்பட்டிருக்கிறது. எடிட்டிங் பார்த்தோம். அந்த தம்பி எடிட்டிங் பிரமாதமாக பண்ணியிருக்கார். மியூசிக் என் தம்பி ஸ்ரீகாந்த் தேவா அருமையாக பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோவும் இயக்குனரும் கதாசிரியரும் தயாரிப்பாளரும் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரன் என் தம்பி சாரத். சிறப்பாக பண்ணியிருக்கார், சிறப்பாக நடித்திருக்கிறார். அந்த நடிகையை பார்க்கலான்னு நான் வந்தேன். இல்லை, அது இருக்கிற இடம் சொல்லுங்கள், நான் போய் பார்க்குறேன். எனக்கு ஒரே ஆர்வமாக இருக்குது, துடிக்குது. ஆனால் இந்த அம்மா இங்கே இல்லை, வாயன் இல்லை. இப்படி என்ன என்ன பார்த்து பயப்படுது? எனக்கு குறைய 50% அதை மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் முதல்ல நினச்சேன் இதான் ஹீரோயினி போட்டிருக்கணும். அதுலேருந்து நீ ஹீரோயினாக நடிக்கலாம், கொஞ்சம் தள்ளி பின்னால் நின்று. அதே அவனா ஒருத்த எடுத்து போட்டுருவான் பக்கத்தில் என்றா அப்படின்னா. அதே பொழப்பு சிலருக்கு. இன்னொரு யூடியூப் சார், பாக்யராஜ் சார், டி ராஜேந்தர் ஒரு 5 பிளாக்கு, 5 பிளாக்கில் 3 சரி பண்ணுறாங்க. இன்னொரு போகும்போது ஏதோ ஒரு இடத்துல பிளட்டு வருது சார். அப்போ புள்ள பொண்டாட்டி எல்லாரும் துடித்து, ஏன்னா சகலகலா வல்லவன் சார் தமிழ்நாட்டில். அவன் சாதனைகள் மிகப்பெரிய சார். அந்த இயக்கத்துக்கு ஆளே கிடையாது சார். 13 டெக்னீஷியன், 13 வித்தை தெரிந்தவர் டி ராஜேந்தர் செல்லப்பிள்ளை. அவரை அமெரிக்காவுக்கு சிம்பு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது ஏரோட்ரம்பில் பேசுகிறார் சார், ஏரோட்ரம்பில் பேசுகிறார். நல்ல தெம்பாக இருந்தது. எங்கிட்டையும் நான் வெற்றி பெற்ற உடனே 2 டைம், ஏன்னா முன்னால் சங்க தலைவர் அவர், என் சங்கத்துக்கு அவர் முன்னாள் தலைவர். இப்போ நான் தேர்ந்து அவர் இல்லாததால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். அவர் ஃப்ளைட் ஏறி போன 1.5 மணி நேரத்தில் ஒரு செய்தி யூடியூப்பில் வருது சார், நான் பார்த்தேன், இறந்து விட்டார். ஏய், இது இந்த பெயில்வானை விட மோசமாக இருக்கிறாரு. இந்த பெயில்வான் சொல்கிற ரங்கநாதருக்கு அதை விட மோசம் இருக்குது சார். இறந்துட்டார்வான் சார், அப்போ தான் சார் ஃப்ளைட் இருக்குது. இது என்ன பொழப்பு, இப்படியா பணம் சம்பாதிக்கிறது? டே, அதை மாதிரி வீட்டில் கெட்டு போயிடுறா, வீடு பாழாக போயிடும். அந்த பணம்லாம் நமக்கு வேணாம். இப்போ வேற்று கோடி கோடியாக சேர்த்துருக்கேன், சேர்த்து வச்சுருக்கேன், என்ன பண்ணிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். அமைதி இல்லாமல் அவஸ்தப்பட்டுக்கிட்டுருக்காங்க. ஆக நல்லதை இந்த தெற்கத்தி கள்ளம். எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி என்னென்னா, தமிழ் இப்போ தெற்கத்தி வீரன்,
தமிழ் பெயர் வைத்த அந்த தம்பியை நான் பாராட்டுகிறேன். நிறைய தமிழ் பெயர்கள் எக்கச்சக்கமாக இருக்கு சார். சார், கண்ணதாசன் கவிதையை படிங்க சார், உங்களுக்கு டைட்டில் கிடைக்கும். கம்பராமாயணத்தை படிங்க சார், தமிழ் டைட்டில் கிடைக்கும். எவ்வளோ தமிழ் டைட்டில், திருக்குறள் எடுங்க சார், வள்ளலார் எழுதிய புத்தகங்களை படிங்க சார், அற்புதமான டைட்டில் கிடைக்கும். ஆங்கில டைட்டில் என்ன தான் ஒரு 50 நாள் கூட ஓடுது. ஆங்கில பெயர் வச்சுட்டீங்க வச்சுங்க, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஆங்கிலத்து பெயர் வச்சாங்க 50 நாள் ஓட்டுறாங்க. படம் நல்லா இருந்து கதை நல்லா இருந்தால் படம் ஓட போகுது. போய் நல்ல மேட்ரு, அருமையான விஷயம், அற்புதமாக பண்ணியிருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. என் தம்பி ஸ்ரீகாந்த் தேவா 4-5 பாட்டு நல்லா போட்டிருக்காங்க, கேட்குற மாதிரி இருக்கு. அது பாராட்டுக்கள். எங்களுடைய நோக்கமெல்லாம் ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வெளியிட்டால் அது ரிலீஸ் ஆகணும். ரிலீஸ் ஆகிற 3 வாரமாவது ஓடணும், அந்த அசலாவது திரும்பி வரணும். அசல் திரும்பி வந்தால் என் ப்ரொடியூசர் வேற எங்கேயும் எடுத்துகிட்டு போய் கொட்ட போகிறதில்ல, மறுபடியும் படம் தான் ஆரம்பிக்க போகிறான். படம் ஆரம்பித்தா 1000 தொழிலாளிக்கு வேலை. அப்போ என் ப்ரொடியூசர் என்ன பண்ணுறான், போட்ட பணம் திரும்பி வந்தாலே படம் எடுக்கிறான், 1000 தொழிலுக்கு வேலை கொடுக்குறான். பெரிய பெரிய சம்பளம் கோடிக்கணக்காக வாங்குறவங்க பணம் எங்கே போகுதுன்னு நான் கேட்க மாட்டேன். நான் திருப்பி ஏன் கேட்டு போகிறேன், நான் திருப்பி சினிமா வராது, அது எங்கே வேணும் நீ போட்டுக்கோ, நீ போட்டுக்க அதை பார்த்துக்க. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு, இது ஒரு இனிமையான நிகழ்ச்சியாக இருந்தது. ஒரு அதுதான் எனக்கு வேதனைப்படுத்துச்சு, அந்த மீனா மேட்டர் தான் வேதனைப்படுத்துச்சு. உங்கள்கிட்ட சொல்லணும்னு, ஏன்னா ஏதாவது இருந்தால் உங்கள்கிட்ட தான் நாங்கள் சொல்லணும், யார்கிட்ட போய் சொல்கிறது. அதனால் ரொம்ப நல்ல அருமையான நிகழ்ச்சி. டான்ஸ் மாஸ்டருங்க இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல இப்படியே முழுமையான தமிழ் பேசி எந்த டான்ஸ் மாஸ்டரும் இல்லை. அருமையான தமிழ் இல்லை, நல்லா இருக்கு. நீ ஆங்கில பெண் மாதிரி இருக்க, இருந்தாலும் அழகு தமிழில் பேசியிருக்க. ஒன்றே ஒன்று தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்னு ஒன்று இங்கிலீஷ் விட்டேன், எல்லாம் தமிழ். தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறது நன்றி சொல்லுன்னு சொன்னேன். தேங்க்ஸ்னா நன்றி தானே, நன்றின்னும் போது இங்கிருந்து வரும், தேங்க்ஸ்னா இங்கிருந்து வரும். தாய்மொழியில் அடி வயிற்றில் இருந்து வருவது தாய்மொழி, அயல்மொழி நாவில இருந்து வருவது, அதில் உண்மை இருக்காது. அதுக்காக நான் எதையும் குறை சொல்லலை, தமிழில் பேசுவோம். தேவையான போது ஆங்கிலம் பேசிக்கலாம், தேவை இருந்தாலும் ஹிந்தி பேச வேணாம். நன்றி, வணக்கம்.